இயற்கையான முடியா சார் இல்லை வந்து பிடிச்சி எடுத்து பாருங்க. அந்த படத்தில் அந்த கேரக்டரை நான் நினைக்கணுமே தவிர ஆகா நாம்ப ஒரு காலத்தில் பெரிய ஆக்சுவலாக நானும் விவேக்கும் தான் போய் அந்த செகண்ட் ஷாட் போட்டோம். பார்த்து நடித்தம்மா மணி அடித்தா சோறு மயிர் முளைச்சா மட்டன் உட்காந்துருக்கேன். வீட்டில் அந்த ஆசை இருக்காது சார், நீங்கள் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ தன்னுடைய கணவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. என் பையன் ஏன் தேவையாது, நீ நடிக்கிறதே ஓவர், இது தேவையா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து திட்டு வருமா? எப்போ பார்த்தாலும் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதாவது திட்டு வாங்கலாம் அவங்கள? திட்டு வாங்காத எந்த குடும்பம் இருக்குது? திட்டு வாங்கினது தாங்க நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறோம். சாணி கரைச்சி பூத்துலன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு நாளைக்கு 200 சிகரெட் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தேன். சிகரெட்டா? அப்போ அதுக்கு மட்டும் தான் சார் நேரம் வந்திருக்கும், வேலை செய்த நேரமே வந்திருக்காது. நீங்கள் இப்படி தட்டையில் குத்தினீங்கன்னா இந்த பக்கம் வெளியே வந்துருக்காங்க. இந்த உடம்பு இருக்குல்ல சார், இதை வந்து ப்ளஸ்ஸாக நினைக்கிறீங்களா மைனஸாக நினைக்கிறீங்க? இது ஒன்றுத்துக்கு தானே வாய்ப்பே கொடுக்குறாங்க. ஒரு மாதம் வருமானமே யூடியூப்பில் 3 லட்சம் ரூபா வருது அப்படின்னா கூட பார்த்தாங்க. ஆ, வந்துருந்துற போகுது. யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். அங்கே கரண்ட்டு பில்லை கட்ட முடியலன்னு உட்காந்துருக்கோம் நாங்கள். உலகமெங்கும் இருக்கும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஹாலிவுட்டில். அந்த படத்துடைய நாயகர் வந்து ஒரு மிடில் ஏஜ்லேருந்து அப்படியே பைய அப்படியே வந்து கடைசியில் ஒரு கை குழந்தையாகவே வந்து மாறிடுவார் கிளைமேக்ஸ் வரையில். ஸோ அப்படி ஒரு பர்சனாலிட்டி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்ட திரு மனோபாலா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்போ அந்த குழந்தையே சாரதானா? ஆமாம், அந்த குழந்தை. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகமாக இருக்குது. நான் வந்து ட்ரௌசர் போட்ட காலங்களில் நீங்கள் நடித்த படங்கள் பார்த்துருக்கேன். 80s 90s கிட்டலாம் வந்து நீங்கள் இயக்குன படங்களை போய் தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். நானெலாம் பார்த்துருக்கேன், சிவி பார்த்துருக்க மாட்டான். அப்போ உங்களுடைய ஃபோட்டோலாம் வரையில இப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே தான் இருந்தீங்க. அது என்ன மேஜிக்கு அது எனக்கு புரியல. நீங்கள் வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கெடுவீங்களா? இளமைய தக்க வச்சிருக்கீங்களே சார். சே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு அப்படியே இங்கே போட்டு ஏற்றக்கூடாது. இங்கே வந்து ஏற்றுனா மூஞ்சில் காட்டிடும். அது போட்டு மண்டையில் டென்ஷனும் இதுவும் இருக்கக்கூடாது. எப்போதுமே யதார்த்தமாக இருக்கணும். கலகலன்னு இருந்தாலே உங்களுக்கு சிரிப்பு சுத்தமாக இருந்தாலே உங்களுக்கு அந்த இது வராது, அந்த டோன் வராது, அவ்வளோதான். சார், சினிமாவில் வர்றப்போ டேரக்டர் ஆகணுன்னே அடுத்து வந்து எல்லோரும் ஹீரோ ஆகணும் தானே சார் வந்து இது பண்ணுவாங்க? நீங்கள் காமெடியன் ஆகணும்னு உடனே ஏதாவது உங்களுக்கு நம்ம ஹீரோ ஆகணும்னு நினச்சோம் காமெடியன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, இன்றைக்கி வந்து 45 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் ஒரு ஆனந்தவிடன் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்களே, இது காமெடியன் ஆகிருந்தால் தான் முடியும். இவ்வளோ வருஷம்லாம் ஹீரோ தாக்க முடியாது. ஃபாதர் கேரக்டராக மாறியிருப்பானுங்க, இல்லை வேறு ஏதோ மாறியிருப்பானுங்க. நம்ம அப்படியே ஓடுற ஓட்டத்தில் ஏறி ஓடிக்கிட்டே போக வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ கேன் பிளண்ட் டு எனி திங். இல்லை, உங்களுக்கு நாகேஷ் சார் சொன்ன மாதிரி காமெடியனாக இருந்தால் திரும்பி சீரியஸை பண்ணலாம். அவள் அபூர்வ சகோதரர்கள் அவர் வில்லனாக கூட பண்ணார். இந்த மாதிரி வந்து எதில் வேணால் கன்வெர்ட் பண்ணலாம், எந்த ஜாக்கெட்டை வேணாலும் எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குல்ல. அதனால் இது வந்து எனக்கு சார் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இந்த காமெடியனுங்கிறது. ஆண்டு வந்து சும்மா காமெடியன் நானும் காமெடியன் சொல்கிறதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்தால் சிரிக்கணும், ஜனங்க சிரிக்கணும். நீங்கள் வந்தாலே சிரிக்கிற அளவுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்தால் சிரிக்கிறாங்க. நடிக்க வரையில் சில படங்களில் வந்து ரொம்ப உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி உடல் ரீதியாக வந்து ஒல்லியாக இருக்கிற அதை வச்சே வந்து டைலாக்லாம் எழுதுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பழைய டைரக்டருங்கிற அந்த ஏன்னா ஒரு கேப்டனாக எல்லாத்தையும் கட்டி மேய்ச்சிருப்பீங்க. டேய், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், உன்ட்டெல்லாம் வந்து இப்படி திட்டு வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்களா? இல்லை இல்லை, நான் சத்தியமாக கிடையாதுங்க. நான் வந்து எனக்கு தான் ப்ளஸ்ஸு. இப்போது வந்து சந்தானம் வந்து சந்தானமோ அல்லது வடிவேலுவோ அல்லது வேறு எவனோ எந்த காமெடியனாக இருந்தாலும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணோன்னா அந்த டைலாக்கு கைத்தட்டல் ஏன் மூஞ்சியில் தான் விழுது, என்னுடைய ரியாக்ஷனில் தான் விழுது. இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் நம்ம நினைக்கணுமே தவிர அந்த படத்தில் அந்த கேரக்டரை நினைக்கணுமே தவிர ஆகா நாம்ப ஒரு காலத்தில் பெரிய இப்போ என்ன அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி நினப்பிலேயே லொக்கேஷன்ஸில் போக மாட்டேன் நான். இயற்கையான முடியாது சார் இல்லை வந்து பிடிச்சி எடுத்து பாருங்க.
அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணவே இல்லை. நீங்கள் வேற இப்போ கொட்டிடுச்சு, இந்த எனக்கு கொரோனா அட்டாக் வந்து இதில் கொட்டிடுச்சு, எனக்கு ரொம்ப முடி கொட்டிடுச்சு. செகண்ட் வேவ் இல்லைங்களா சார்? இப்போ செகண்ட் வேவ். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நானும் விவேக்கும் தான் போய் அந்த செகண்ட் ஷாட் போட்டோம். ஆக்சுவலாக வலுக்கட்டாயமாக அவனை கூட்டு வந்து ஃபஸ்ட் ஷாட் போட்டான். செகண்ட் ஷாட்டு வா, ஒன்றும் பயப்படாத, செகண்ட் ஷாட்டை போட்டு முடிச்சிருவோம், ஏதோ ஒன்று அதை முடிச்சிருவோம். ஆனால் அவனுக்கு வந்து முன்னாடியே அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ நான் சொன்னபோது, தயவுசெய்து போ, அது என்ன குடும்ப சொத்தா இது? ஒரு வீட்டில் இருக்கிற பைப்பில் அடைப்பு இருக்குன்னா அது குச்சி வச்சு க்ளீன் பண்ணால் தானே நல்ல வாட்டர் வரும், நல்ல இது வரும். அதை மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கிற எந்த வியாதியோ என்னமோ உடனே போய் அதை க்யூர் பண்ணிக்கணும். அதை வந்து இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலான்னா யூ ஆர் த லூசர். அந்த மாதிரி அவர் வந்து இந்த கொரோனா முடிஞ்சு லாக்டவுன் முடிஞ்சு பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொன்னார். ஆனால் சடக்குன்னு இப்படி ஒரு நிலை, அது வந்து நம்மளால் நம்ப முடியலைல்ல. அங்கே வந்து போகும்போதே, ஊசி போட போகும்போதே ஒரு ஊசியே இன்னொரு ஊசி போட வருது பாருன்னா, அந்த நேரத்திலும் ஒரு ஸ்மால் அவனுக்கு அடுத்தவங்க மனசை ஊன் பண்ணாத அளவுக்கு வந்து அவனுடைய காமெடி இருக்கும். என்னென்னா அதெல்லாம் நினச்சி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் என் த்ரோட்டே போயிடுச்சுங்க. என்னால் ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக், எதுவுமே பேச முடியல. ரொம்ப ரொம்ப மனசில் வந்துட்டேன் இல்லை, சடக்குன்னு ஒரு காலி இடம். அப்படி வந்து சினிமா துறையில் இந்த கொரோனாங்கிறதுல வந்து இல்லை, காமெடியில் காமெடியன்ஸை போட்டு தாக்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போது காமெடியில் நம்ம ஒன்றுன்னா நீங்கள் இன்னொன்று சொன்னால் தான் அதில் காமெடியை எடுபடும். தனியாக உதிச்சிட்ருக்கிறதுல அர்த்தம் இல்லை, தனி நாயனம் எடுபடாது. ஒரு தவிழ் இருந்தால் தான் அதுக்கு அழகு. அதை மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் வெற்றிடம் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் யார் நிரப்ப போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் அந்த நாட்களில் ஷூட்டிங் டைமில் நடந்த நீங்கள் பண்ண காமெடிகள் ஏதாவது இருக்கா? அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி சார். ஒன்று ரெண்டு இல்லைங்க, நிறைய இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம் வந்து இயக்குநர்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். தப்பு வாங்காமல் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பதட்டத்தை கொடுத்துரும். ஆனால் நான் ஒத்தந்தான் ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணிடுவேன். அவரை சமாளிக்கணும்னா வேறு ஒன்று பண்ணிடணும், இம்மிடியட்டாக அவரை பேசிஃபை பண்ணிடணுங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். உதாரணத்துக்கு 1000 தாமரை மட்டும் நிறைய இடத்துல சொன்னது தான், 1000 தாமரை மட்டுக்களை சாங்கில் குரூப் வாய்ஸ் வரும் அந்த சாங்கில். இப்போ வந்து வெளியூர் போனபோது, என்ன சார் குரூப் வாய்ஸாக இருக்குது, இதான டான்ஸர் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஏ பய டான்ஸர்லாம் சொல்லிக்கிட்டு, நம்ம படத்துலலாம் டான்ஸர்லாம் எங்கேயா இருந்தாங்க, நாளை காத்தால தாமரகுளத்தில் அசம்பிள் பண்ணேன்னு தாமரகுளத்தில் அசம்பிள் பண்ணேன். இப்படியே தாமரகுளத்தை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு இந்த தாமரையெல்லாம் ஆடிட்டே இப்படியே போகணும் அப்படின்னாரு. தாமரை எப்படி சார் ஆடும்? கேள்வி நல்லா இருக்குல்ல. ஆட வச்சு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை. தண்ணிக்குள்ள முங்கி ஆட வச்சிருந்தீங்க? தண்ணிக்குள்ள முங்கி எடுத்தாப்புல ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டில் வாழை மரம் ஏதோ கட்டியிருந்தாங்க. அந்த மட்டையை வாங்கி, அப்போல்லாம் நம்ம இங்க் பேனா தானே வச்சுருப்போம், அந்த இங்க் பேனா வச்சு ஓட்டை போட்டு தாமரை தண்டோடு உள்ளே சொருகி நானும் மணிவனும் தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே ஆடி ஆடி எடுத்துட்டு வந்து, அப்புறம் நம்ம வெளியே வந்து பார்க்குறோம், இவர் வேறு ஷிஃப்டாகி போயிட்டார் வேறு பக்கம். இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் வந்து ஹிந்தி படம் பிஸியாக இருந்தார். அப்போ வந்து ஒரு முக்கியமான டிக் டிக் படத்தில் கமல்ஹாசன் வாய்ஸ் இல்லை, கமல்ஹாசன் வாய்ஸ் இல்லை, எடுக்க ஏன் விட்டீங்க என்ன தானே கேட்பான் டைரக்டருங்க. அவர் வந்து அவருக்கு தெரியக்கூடாது ஏதான ஒன்று பண்ணுமேனு சித்ராலட்சுமனை கூட்டி வந்து, சித்ராலட்சுமனை கழுத்தை பிடிச்சாமி பேச வச்சு, அதுதான் இன்றைக்கி படத்தில் இருக்குது. கண்டுபிடிக்கல சார் கமலது, கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. ஆக்சுவலி சார், தாமரை மலர் மலர் வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் அந்த காலத்துலேயே தாமரை ஆட வச்சுருக்கீங்க. எங்கேயோ போகுது. ஓகே சரி. ஆமாம் சார், நீங்கள் அப்படி தானே வந்து பிரச்சாரம்லாம் வேறு இடையில நடுவில் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எதில்? அதிமுகவுக்கு. ஆமாம். எப்படி இந்த அரசியல் இது திடீர்னு வந்தது? ஜெயலலிதாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் தான், அந்த அம்மா தான். அந்த அம்மாவோடைய நேச்சர், அந்த அம்மாவுடைய போல்ட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால போய்
சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு வந்து மற்ற பேச்சாளர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே கிளம்புவேன் நான். அந்த சட்டசபை தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல், அதுவும் அவங்க கூப்பிட்டாங்க, நான் கட்சியிலேருந்து நீங்கள் போகணும், சின்ன விங்கு போட்டிருக்கு, இந்த பெல்ட் மட்டும் நீங்கள் பேசிட்டு வந்துடலான்னு தயவுசெய்து வாங்கன்னு கூப்பிடுவோம். மற்றபடி அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள் அல்லது வேறு ஏதான ஸ்பெஷல் இது அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் போவேன். அது நேரடியாக மேடத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன் நான். அதனால் இவங்கள்ட்டையும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து ஏ ப்ளஸில் இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஏ ப்ளஸ் பேச்சாளர்கள். வந்து ஒரு பெரிய சினிமாக்காரன் இல்லை சார், நம்ம நான் நகைச்சுவை நடிகேன், கூட்டம் வரதான் செய்யும். அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறினான்னா அது வந்து நம்ம கேரண்டியே தர முடியாது. யார் எந்த நடிகன் போனாலும் கூட்டம் வந்து பெரிய கூட்டம் வந்துடும். நீங்கள் போனீங்கன்னா என்ன சார், ஒரு 1000-2000 பேர் வருவாங்களா சார் ஒவ்வொரு கூட்டத்துலையும்? ஒரு 600-லேருந்து இருக்கும். இப்போ 4 ரோடு சந்திப்புன்னு இருக்குன்னு வைங்க, நடுவில் நிறுத்திருப்பாங்க, அந்த 4 ரோடில் திரும்பி திரும்பி பேசணும். அதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க, அரசியல்வாதிகள் எல்லாமே திரும்பி திரும்பி பேசணும் இல்லை, அதான் எல்லா மக்களையும் கவரணுங்கிறதுக்காக இப்படி பேசணும். ஓகே, நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போவீங்களா சார், அவங்க எதாவது எழுதி தருவாங்களா சார் மண்டபத்திலிருந்து, இந்த மாதிரி திட்டுங்க திட்டுங்கலாம் சொல்லுவாங்க, ஸ்டாலினை திட்டுங்க. ஏன்னா சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தானே அவங்கள நீங்கள் திட்டுறதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து திட்டாமல் இல்லைங்க நான் ரொம்ப பூர்ண விஸ்வநாதன் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மேட்டர் வராது. சரி, பேமெண்ட்லாம் ஒழுங்காக வருமா சார்? கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வரும், எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பாவம், அவங்கள எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ராயலாக எல்லா மினிஸ்டருமே எங்கள் என்னெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவாங்க. அண்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய காமெடி சீன்லாம் பார்க்குறது அவங்க 11 o'clock இதுதானே ஸ்ட்ரெஸ் பஸ்டர், கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் உங்களது பார்த்துட்டு படுத்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரதெல்லாம் சொல்லுவாங்க. சார், நீங்கள் ஜெயலலிதா வந்து பிரச்சாரத்துக்கு மூலம் கூப்பிட்டப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோம், அடுத்த டைம் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்குகிறோம், அடுத்து எம்பி சீட்டு வாங்குகிறோம், அப்படியே மேலே போகிறோங்கிறத யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு டீம் மட்டும் தான் கூப்பிட்றாங்க, என்னடா நோம்பு கும்பிட்டு இருக்கீங்க பார்த்து, நடித்தம்மா மணி அடித்தா சோறு, மயிர் முளைச்சா மட்டன் உட்காந்துருக்கேன், நான் வாடகை ஏதோ காசு கொடுக்குறாக்கே அவங்க நம்ம திங்க் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை இல்லை. யாரோ டைலாக் எழுதி தருவாங்க, யாரோ இங்கே ரைட்டில் கேமரா ரைட்டில் பாருங்கள் லெஃப்டில் பாருங்கன்னு யாரோ சொல்ல போகிறாங்க, கரெக்டாக பார்த்து கரெக்டாக நடித்தா அது போதாதான், அதுவே அப்ரிசியேஷன் வருது. இப்போது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா, இப்போ முன்ன மாதிரி நான் டைரக்டராக இருக்கும்போது எங்கே வேணால் நான் வாடகை டீ குடிச்சிக்கிட்டு இருப்பேன், காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பேன், ரோட்டு கடை டீ கடையில் தான் பல நேரம் நிற்பேன். இப்போ போக முடியல, அது ஒன்று தான் மைனஸை தவிர பாக்கி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து சுகம், ஃப்ளை ஏர்போர்ட்லேருந்து எல்லா இடமும் எல்லா நாட்டுகள்லேயும் நம்மளுக்கு வரவேற்பு இருக்குது. இது எங்கே கிடைக்கிது? நடிகனால தானே கிடைக்கிது, வேறு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள். கரெக்ட் இல்லை, எப்போயுமே சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போகிறவங்களுக்கு அடுத்த இலக்கு அதானே சார் இருக்கும். இப்போ கருண் ஆசை எல்லாருமே வந்து எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆகிறோம் அப்படிங்கிற இதில் இருக்கப்ப அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அங்கே என்ன சேர்லாம் போட்டு காலியாக இருக்குது, கொய்யாக்காய் வச்சு கூப்பிட்டுக்கிட்டா இருக்காங்க, நீங்கள் வேறங்க. அவங்க அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு அவங்கவுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை அப்பா, ஜெயித்த பிறகு ஜெயிச்சு தேர்தல் அறி இது வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய அமைச்சர்களே பாருங்களேன், முன்ன வருது பின்ன வருது, முன்ன வருது பின்ன வருது, எண்ணிக்கையில் முன்னையும் பின்னையும் வருதுன்னா எவ்வளோ பிளட் ப்ரெஷர் ஏறும் தெரியுங்களா? அதெல்லாம் தாண்டி வெறும் 100-150 இதில் ஓட்டில் ஜெயிச்சா பாடி மூக்கை நுழைச்சிட்டோம் அப்படி தானே இருக்கும் இல்லை. அவங்களுடைய நிம்மதியை யோசனை பண்ணி பாருங்கள், போகிறோம் அதுக்கு பிறகு இன்னொரு ரேஸ் இருக்குது. இப்போ இந்த நம்மளுடைய சீனியாரிட்டிக்கு நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பெல்லாம் இப்போ வந்து இளைஞர்கள் தான் ஆளணும், இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாங்களா, இது இருக்குது. இப்படி ஒவ்வொன்றத்திலையும் வந்து திக்கு 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 திக்குன்னு எப்போ பார்த்தாலும் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியே இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. வந்தால் தானே வீட்லேயும் மதிப்பாங்க, யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் வீட்டில் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னேன் வந்து எனக்கு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் ஆசைப்பா, இந்த கொண்டை வச்ச வண்டியில் போகணும், உன்னை அரெஸ்ட் பண்ணாலும் அதில் கூட்டு போனாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் என்னை நிம்மதியாக அது கற்பனை பண்ண விடுறியா, அதுக்குள்ளேயே கட்டையை போடுறியாண்ணா, அந்த மாதிரி தான் இது, அவ்வளோ இது இல்லை. வீட்டில் அந்த ஆசை இருக்காதா சார்? நீங்கள் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ தன்னுடைய கணவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. என் பையன் ஏன்
தேவையாது, நீ நடிக்கிறதே ஓவர், இது தேவையான்றா. இந்த அளவுக்கு என் வீட்டில் நம்ம வந்தமா நடிச்சுட்டு வந்தமா அவங்க படமே பார்க்க மாட்டாங்க. என் பையன் தான் பார்ப்பான். பார்த்துட்டு ஏதானு ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அலெக்ஸ் பாண்டே மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா பரவாயில்ல ஓகே அப்படின்னுமா. அந்த அளவுக்கு மனநிலையில் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம செய்கிறதெல்லாம் அவ்வளோதான், எல்லோரும் வீட்டில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே முடியாது இல்லை. அதுதான் சரி. இப்போ சினிமா வந்து ஓடிடிக்கு வந்துருச்சு, சினிமாவே காலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிடிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா சார்? தெரியாது. ஓடிடியில் நடிச்சிட்டு இருக்கீங்களா சார் ஏதாவது? இல்லை, இன்னும் நடிக்கலை. ஆனால் ரெண்டு படம் கூட்டாங்க. அப்போ இந்த கொரோனா ரொம்ப சிவியரான டைமு, வெளியே கிளம்புறது அவ்வளோ பயந்துட்டேன். ம் சார், கொரோனா வந்தோடனே உங்களோட மனநிலை எப்படி சார் இருந்துச்சு? கொரோனா பாசிட்டிவ்னு சார் ரெண்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்களா? எப்படி சார் இருந்துச்சு? கேலண்டர்லேயே 2 வருஷம் தூக்கிடுச்சே சார். சார் இவர் எதிரி இவர் எதிரின்னா ஏதோ கத்தி வச்சு குத்திடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்மளெல்லாம் முடக்கி போடணும்னு நீங்கள் கனவுல கண்டிங்களா? நான் சத்தியமாக என் ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் எதிரி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் யார் கூட பேசக்கூடாது, மாஸ்க் போடுங்க, அதை போடுங்க, இது போடுங்கன்னு. என்ன இது, ஒரு மலேரியா இதுவாக வந்தால் கூட 3 நாளில் போயிருக்கேன், 4 நாளில் போயிடும். ஒரு ஜலதோஷம் வந்தால் 4 நாளில் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எத்தனை நாளில் போகிறதுனே தெரியலையே. இது வந்து கண்கூடாக இப்போ எனக்கு வந்து செகண்ட் ஷாட்டு வந்து நம்ம, அதாவது செகண்ட் ஷாட்டு போட்ட பிறகும் இது வராதுன்னு நீங்கள் வந்து தவிச்சிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் காலரை தூக்கிட்டு இப்படி நடக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்களே, செகண்ட் ஷாட்டு அப்புறம் தான் எனக்கு வந்தது. எனக்கு வந்தோடனே அவங்க என்னென்ன ஒன்றும் இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அதில் 14 நாள் இருக்கும், இதில் 7 நாள் இருந்தால் போதுன்னாங்க. சரி, 7 நாள் வந்து நானே வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 7 நாள் கீழே என் ஃப்ளாட்லேருந்து கீழே வர்றது, மறுபடியும் மேலே போகுது. என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்கொயர் 10x10 உங்களை வந்து தனியாக படுத்தினா எல்லோரையும் கொலை பண்ணுற வரி வருது. எத்தனை நேரம் நீங்கள் புக்கை பார்ப்பீங்க? டிவி ஆன் பண்ணால் அத்தனை பேர் செத்துட்டாங்க, அத்தனை பேர் இதுன்னு டிவி நியூஸ். ஐ ஹேட் திஸ். எங்கள் வீட்டில் டிவி ஆன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. எந்த சேனலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கூட நாங்கள் பார்க்குறது இல்லை. அப்போ என்ன சார் என்டர்டெயின்மெண்ட்? லாக்டவுன் சமயத்தில் ஃபோனு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அவ்வளோதான். அதில் வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட். பப்ஜி மதன் மாதிரி ஆளுங்க வராங்க, சிவசங்கர் பாபா மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவை? சார் நீங்கள் பப்ஜிலாம் விளையாடிருக்கீங்களா? அந்த கேம் விளையாடிருக்கீங்களா? விளையாடவே மாட்டேன். வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் சார்? வீடியோ கேம்ஸ்லாம் ஒன்றுமே விளையாடு. ஈவன் வந்து இந்த கார் ரேசிங்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுது. என் பையன் எதாவது விளையாடுவான், அதையே வந்து இது விளையாடுறப்பா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில், அதில் படிப்புலேருந்து கவனச்சேதரில் வந்துடும். ஓகே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து திட்டு வருமா? எப்போ பார்த்தாலும் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு, அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் திட்டு வாங்கலாம் அவங்கள? திட்டு வாங்காத எந்த குடும்பம் இருக்குது? திட்டு வாங்கினது தாங்க நம்ம சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி. சாணியை கரைச்சி பூத்துலன்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் அதெல்லாம் திட்ட தான் செய்வாங்க. ஐயோ. இப்போ இந்த கணி என்னுடைய டாக்டர் வந்து ஜெய்சங்கர் சன்னு, அவர் சார் கொஞ்சம் லேசாக வந்து அவுட் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கண்ணாடி என்ன அப்படின்னு. ஃபோனை இங்கே வச்சு பார்ப்பீங்களா? ஆமாம், அதான் வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன. என்னடா பாலாஜி டிஸ்டன்ஸில் வரப்போது நல்லா இருக்க, கிட்ட வர வர அவுட் ஆஃப் போக்ஸில் ஆயிடுவேன். போச்சா. அப்புறம் என்னுடைய இன்னொரு டாக்டர், அப்போ வந்து விஜய் இல்லை, இன்னொரு டாக்டர் கண்ணு கொண்டு போய் ஒய் காண்ட் யூ டொனேட் ஒரு ஐஸுன்னு எனக்கு வந்து திக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்ணு தானம் பண்ணுங்கிறது நம்மளுக்கு இருந்தாலும் இந்த கண்ணாடியோடு தான் நான் பண்ணணும். இதை எடுத்துட்டா எல்லாம் டம்மி, எல்லாம் அவுட் ஆஃப் போக்ஸில் தான் இருக்க போகுது. அப்புறம் ஒளிச்சித்திரம் தான் நம்மளுக்கு. இது இப்படி தானம் பண்ணுறது? அவன் ஒருவேளை இந்த கண்ணை தூக்கி எவனுக்கோ தன் அவன் கண்ணாபனான்னு திட்ட மாட்டானா? எவனோ ஒரு நாய் டம்மி பீஸை கொடுத்துட்டு நம்ம எடுத்துட்டான்னு திட்ட மாட்டான். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தானத்திலேயே நல்லா இருந்தால் கொடுங்க, இல்லாட்டன்னா தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. செத்த பிறகு நீங்கள் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். சார் உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன சார்? என்கிட்ட பிடிச்சது வந்து என்னுடைய கலகலப்பு. இந்த கலகலகலன்னு இருக்கிறது என்னுடைய பிடிக்கும். ஆனால் வந்து தேவையில்லாத இடத்துல சில கமெண்ட் பண்ணிடுவேன். அது வந்து
ஆபத்து லைஃப்பில். அவங்க நல்லபடியாக எடுத்துக்கிறாங்க, நான் தப்பிக்கிறேங்கிறது வேறு விஷயம். பட் வந்து சில இடத்துல ஆபத்து வந்துடும். மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்கல்ல அவங்க, இவனை என்னைக்காக இருந்தாலும் போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். அது நீங்கள் தெரியாமல் பேசுகிறதா சார், இல்லை கான்சியஸாகவே வாய்த்தவரி? எப்போதுமே காமெடியில் கமெண்ட்டு வந்து கவுண்டர் வந்து உடனே அடிச்சிடணும். அதில் யோசனை பண்ணி பாம்குருள் ரூமை போட்டு திங்க் பண்ணிட்டு வந்து சொல்லக்கூடாது. கவுண்டர் அடிக்கணும்னா டப்புன்னு அடிச்சிடணும், அவ்வளோதான். சார், நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனேன்னு சொன்னீங்க, பல்க் அமௌண்ட் தருவாங்கன்னு சொன்னீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க, நடிகராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறையா சொத்து புத்தெல்லாம் இருக்குன்ட்டு பேசிக்கிறாங்க. எவ்வளோ சார் சம்பாரிச்சிருப்பீங்க இது வரைக்கும்? இல்லை, ரெண்டாவது சொன்னது இருக்குது. என்னது சொத்து புத்து? அதான் பத்து இருக்குது. ஐயோ ஐயோ, ஏங்க எல்லாம் கற்பனையில் அப்படி தான் நினைக்கிறீங்க? நான் போயிட்டு வந்தேனே, இந்த பணம் ஃபுல்லாக டாக்டருக்கு பிடிக்கிட்டாங்க மொத்த இதுவும். எவ்வளோ சார் செலவாச்சு? 10 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவாயிருக்கு. இடையில நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா சார், சதுரங்க வேட்டை பண்ணீங்க? நான் வந்து என்னென்னா, நான் சம்பாதிப்பேன், உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதே என்னுடைய வேலையாக இருக்கும். எப்படின்னா வந்து நல்ல அடி பீக்கில் இருக்கேன், டைரக்ஷனில். சிகரெட்டை விடுங்க விடுங்கன்றாங்க, சிம்னின்னு கூப்பிட்றாங்க. என்ன சிம்னிங்கிறது? பிராண்டோட பேரா சார்? இல்லை இல்லை, எப்போ பார்த்தாலும் புகாட்டி ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன்னு அதனால கூப்பிடுவாங்க. நார்த்து இந்தி படம்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. பான்பாராக்கு டபுளில் ரெண்டு கயர் போட்டு என் கழுத்திலே போட்டுருச்சு ரேகா. இந்தி படம் ரேகா இருக்காங்கல்ல, அவங்க நீ இப்படியே சிகரெட் பிடிச்சி இப்படியே தட்டிக்கே, நீ ஒரு நாளைக்கு 200 சிகரெட்டா இருந்த அளவுக்கு. என்ன 200 சிகரெட்டா? அப்போ அதுக்கு மட்டும் தான் சார் நேரம் இருந்திருக்கும், வேலை செய்ய நேரமே இருந்திருக்காது சார். ஆமாம், எனக்கு 3rd ரிப்பு 4th ரிப்புலாம் போயிடுச்சு. நீங்கள் இப்படி சட்டையில் குத்தினீங்கன்னா இந்த பக்கம் வெளியே வந்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய சட்டையை போட்டு தருவேன். பழைய ஸ்டைலெல்லாம் எடுத்து பாருங்க. அதில் டைரக்ஷன் இன்னும் வந்து டென்ஷனான தொழில், அதில் இருப்பேன். அப்புறம் வந்து அடுத்த சிகரெட் பிடிச்சா நீ செத்துருவேன்னு சொன்னாங்க. சொன்னோன்னே அப்படியே உடனே நிறுத்தி 2.5 மாதம் கிட்டத்தட்ட அவ்வளோ அவஸ்தை. உள்ளே இருந்த இந்த புகையெல்லாம் வெளியே போகணும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப புகை வெளியே போ, அதை நிறுத்தணும். அது இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து தெலுங்கு படம்லாம் நடிக்க போகும்போது உங்களுக்கே தெரியும், தெலுங்கு படம்லாம் பெரிய பெரிய ஸ்டேர்கேஸ் இருக்கும், அங்கேருந்து ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதா, ஏன் அவங்க மேலே வந்து கேட்கக்கூடாதா நான் ஓடி வரணும். நான் வேறு இந்த ஹீரோயினோட அல்லது வில்லனோட இப்படி தானே இருப்பேன். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கேரக்டர் அப்படி தான் தருவாங்க. யோ, ஹீரோவோட போடுங்கியா, அப்போ தான் ஏதாவது டிவியில் கிவியில் போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் வில்லனோட போடுவேன்னா, அண்ணே அவன் தானே பேசுகிறதுக்கு கவுண்டர் டப்புன்னு அடிக்கிறதுக்கு நீங்கள் தானே கரெக்டாக இருக்கணும், வில்லனோட இது என்ன அப்படின்றவாங்க, எந்த இதுலேயும் போட மாட்டாங்க. அப்போ மேலேந்து ஓடி வரும்போது இந்த புத்தியை காட்டும் இந்த சிகரெட்டு. அதே வந்து ஒரு 10 டேக்கு 15 டேக்கு ஆகிடுச்சுன்னு வைங்க, மேலே படிக்கட்டில் தர தரன்னு ஓடி வந்து விஷயத்தை சொல்லப்போ தெலுங்கு டைலாக்கு மறந்துடும். மறக்கிறத விட இந்த மூச்சு நின்று பிறகு நம்ம டைலாக்கில் இருக்கிற கட் கட் கட்டு சார், அந்த இடம் என்டே அக்கடை லேகு பெட்டாவே ஏன்டின்னுமாங்க. அது நான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது லேகுன்றாங்க. ஐயோ, அது கொஞ்சம் விட்டாதான் நான் உயிரோடு இருப்பேன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் சிகரெட் பிடிக்கிறாங்களோ எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி, வேணாங்க தயவுசெய்து நீங்கள் ட்ரிங்க்ஸு கூட சாப்பிட்ருக்கு, தயவுசெய்து இது பண்ணாதீங்க, கண்ணு எழுத்தாப்பில் உதாரணம் நான் தான். ஆனால் டிம்ட் ஆகுமே சார், படத்தில் பார்க்குறப்பையும் சரி, யார் அடிக்கிறப்பையும் சரி, அதை நீங்கள் வந்து நிறுத்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர, அண்ணே ரிக்ஷாக்காரங்க கேரக்டர் அப்படின்னு, சரி ரிக்ஷா ரிக்ஷா எனக்கு மெதிக்க தெரியாத பாரு. ஆனால் டக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்தா, அண்ணே இவனோட போங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரிக்ஷா கற்றுக்கலாம் அண்ணா. சரி, நான் நான் ஏறினா அது ரைட் இழுக்குது லெஃப்ட் இழுக்குது ஒரே தாங்க முடியல, என்னடா காசு வேறு வாங்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது, அங்கே தான் பயங்கர இதுவாகும். இப்படி ரைட் லெஃப்ட் எடுத்து சரி எங்கேருந்துப்பா, எங்கே எவ்வளோ தூரம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் அப்படின்னா சரி அப்படின்னா, அந்த மெதிக்கிற போது வரும் பாருங்க, அப்படியே மூச்சு இழுக்கும் அப்படியே, அண்ணே ஏய் அண்ணனுக்கு கையில் ஒரு பீடியை கொடு, பீடியா சிகரெட் குடிச்சாலும் பரவாயில்ல, என்னப்பா அப்படின்னு ரிஸாக்காரன்னா பீடி எழுக்கணுன்னு வெறுமனை வாயில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கையை கையை எடு யூஸ் பண்ணாதீங்க, வாயில் பீடி இருக்குன்னு சைக்கிளை மெதிக்கணும் டைலாக்கை பேசணும்,
உசில மணி அந்த காலத்தில் சொல்லுவார், 5:50 ஷாட்டுக்கு கூப்பிடுவாங்க, 2 பேஜ் டைலாக், டீ ஜென்ரேட்டரில் டீசல் 1.5 லிட்டர் தான் இருக்குது, ஹீரோ கார் ஃப்ளைட்டு பிடிக்கணும், ஒரே டேக்கு தான் அடிக்கணும். கோ ஆர்டிஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஹீரோயினா ஆந்திராவுக்கு போகுது, தயவுசெய்து பார்த்து நடித்து எங்களை காப்பாற்றுங்கன்னு இந்த செட்டை நாளைக்கு கலைக்கிறாங்க. இவ்வளவும் சொல்லிட்டு டைலாக பேசுனேன், என்ன பேசுவாங்க, வாயில் இந்த பே பே பேண்டா வரும். அந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ இதை எடுக்கக்கூடாது, இதை பேசணும் அதை பேசணும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒரு தடவை நானும் சந்தானமும் சிறுத்தை பார்த்தீங்களா, சிறுத்தை பாம்பு அடிச்சிடும், பாம்பு அடிச்சு புகையாக இருப்பேன், புகையாக இருந்து இப்போ டைம் ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு எனக்கு சந்தானத்துக்கு. சந்தானம் நானும் வேறு படம், அவன் வேறு படம், நான் வேறு படம். ஐயோ ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சா தானே போகிறதுன்ட்டு அவன் சந்தானம் என்ன பண்ணுறான், சந்த ஷார்ட் ஓகே அப்படின்னு வந்து சிறுத்தை சிவா சொன்னோன்னு சந்தானம் என்ன சொல்ல டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு, அண்ணே வாங்கண்ணே அவன் நல்லா இருக்கேன், அவன் நல்ல ட்ரெஸ்ஸோடு இருக்கேன், நான் இந்த கறியெல்லாம் பூசி நிற்கிறேன், அண்ணா ஏறுகண்ணே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, என்னப்பா இதோட வர சொல்கிறேன், வாங்க ஏறுங்க ஏறுங்க பளிச்சுன்னு ஏறுத்து தப்பி உட்காந்தானே அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் யோசனை பண்ணிப்பார், கறிக்கட்டையாக ஒருத்தன் இவ்வளோ கருப்போட ஒருத்தன் வந்தார் பாம்பு வைக்க வந்திருக்கான், அவங்க சந்தானம் தான் பாம்பு வச்சுட்டு போயிருக்காரு ஏர்போர்ட்டு இல்லையா வெளிய உள்ளானே உங்களை எப்படியான உள்ளே கூட்டி போகிறேன், ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான், ஐயோ ஃப்ளைட்டில் போயிட்டு அந்த இம்மிடியட்டாக அந்த இதில் போயிட்டு அட்லீஸ்ட் இது ஃபேஸான கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு ஃபேஸில் போட்டு அந்த இது ஃப்ளைட்டே நாசம் பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் நடக்கும்ன்றேன். ஆனால் வந்து வாலி பாட்டில் எழுதுன மாதிரி ஊசி போல் உடம்பு இருந்தால் தேவையில்லை பார்மசிங்கிறது வந்து பொய் தான் போலையே. சார் நீங்கள் விவேக் சார் கூட நடிச்சிருக்கீங்க, வடிவேல் நடிச்சிருக்கீங்க, சந்தானம் கூட நடிச்சிருக்கீங்க, ரொம்ப பெஸ்ட்டு பேருங்கிறது யார் சார் உங்களுக்கு? வடிவேல், வடிவேல் மாதிரி மண் சார்ந்த கலைஞன் சார், நம்ம ஊரில் நம்ம தென் மாவட்டங்களில் வந்து பிறந்த கலைஞன், அவன் அவன் என்ன யோசனை பண்ணுறான் என்ன அடிக்க போகிறானே தெரியாது, அவன் வந்து மானிட்டரில் ஒரு மாதிரி படுப்பான், திரும்பி டேக்கில் வேறு மாதிரி நடிப்பான். நீங்கள் இயக்கியிருக்கீங்களா அவரை வச்சு, நீங்கள் அவரை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க? ஆ, நைனா நைனாவில் இப்படி வருவார்னு அப்போ என்னை யோசித்தீங்களா? பெரிய இடத்துலையோ எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி பப்ளியாக பவுன்சிங்காக இருக்கிற ஒரு காமெடியன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பார்த்து, அவன் ஸ்லாப் ஸ்டிக்கும் பண்ணுவான் இந்த நேரத்தில் டைலாக்கும் பண்ணுவான்ல, ரெண்டும் இணைஞ்சது கிடையாது, ரெண்டும் இணைஞ்சு ஒரு நகைச்சுவை நடிகனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் நடிச்சிங்க அப்புறம் இயக்குனீங்க, திடீர்னு ஒரு கேப்பில் டக்குன்னு பாலா சார் வந்து காலில் குவளை மலர் கவிழ்ந்து நிழல் நோக்கும்னு சொல்லி சேதுல உங்களை கொண்டு வந்தார், ஆனால் இவர் அப்படின்னு வீட்டில் யாரும் பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு இடையில, ஏன் காணாமல் போனீங்க? எங்கே வாய்ப்பே இல்லை இடையில சொல்கிறேன், 2000க்கு முன்னாடி, 2000 முன்னாடி கூட்டாக தானே சார் போக முடியும், எவனும் கூப்பிடல ஒன்றும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து ரவிக்குமார் அதை பிரேக் பண்ணார், ரவிக்குமார் பிரேக் பண்ணும்போது நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடிய மலரும் நினைவுகள்னு போட்டால் ஒரு 20 படம் 25 படம் தேரும், ஆனால் நான் நடித்தது 970 ஃபிலிம்ஸ், நம்ப முடியுதா? ஆனால் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, அப்போ நிறைய படங்களில் வந்து அதோ போகிறாரே அவர் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒத்த டைலாக் வருமா, இல்லை கேரக்டராகவே படம்லாம் நடிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை சார், நீங்கள் சொன்னது செகண்ட் தான், ஒரு சீனுக்கு தானே நிறைய பேர் வாங்கியிருக்கேன் நான், அதனால தான் நான் நிறையா காமெடியன் சொல்ல, ஒரு சீனுன்னு கேவலப்படுத்தாதீங்க, இன்றைக்கும் வந்து விவேக் நானும் நடித்தேன் இப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறது தானே வந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, அது அதனால் ஒரு சீனு கேட்கல, நீங்கள் ஒரு ஒரு பஞ்சு தான் இந்த தலைநகரத்தில் நானும் வடிவேலில் நடிச்சது ஒரே சீன் தானே, அது பில்லா ரங்கா அந்த மேட்ரு ஒரே சீன் தான், படம் ஃபுல்லாக வரலையே, படம் ஃபுல்லாக ரொம்ப அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை சார், நெச்சுன்னு தெரிக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் இப்படி சொல்லல எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது, அதுதான் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே பேசுவாங்க, இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் டைலாக் என்ன உங்களுடைய வசனம்? நான் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வசனம் இருக்குல்ல, சுட்டா தலை எனக்கு அப்படின்னு ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வசனம் மாட்டுறது தான் சார் பெரிய ப்ளஸ்ஸு, ஒரே ஒரு வசனம் மாட்டிடுறேன் எனக்கு.
அது நீங்களே எழுதுவீங்களா சார் இல்ல அவங்க எழுதி தரதுதானே சார் இல்ல அவங்க எழுதி தரதுதானே இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டுங்கிறது அவங்க எழுதி கொடுத்தாங்க அது என்னது உருட்டிக்கிட்டு படிவ சொல்லுங்க அது பாலா படத்துல கிட்டத்தட்ட 120 நாள் நடிச்சேன் சார் சூர்யா விக்ரமே வந்து 100 நாள் தான் நடிச்சாங்க நானும் கர்ணாஸ் 120 நாள் மனோபாலா கர்ணாஸ் மற்றும் சூர்யா கார்த்தி விக்ரம்னு போடுங்கப்பா அப்படின்னு அப்போ லேகியம் கிட்ட கத்திருப்பீங்க ஆ அப்போ பத்திரிக்கையாளர் வந்து ஒருத்தர் கேட்டார் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேட்டார் என்ன மனோ படம் ஃபுல்லாக வர வாயை திறந்து ஒரு வசனம் கூட பேச மாட்டேங்கிறேன்னார் பிதாமன் வசனம் என்ன விடியா நடிக்கிற ஹீரோக்கே வசனம் காணும் இல்லை சார் உங்கள் மீசை வந்து எப்பயுமே ரொம்ப கரெக்டாக அழகாக வச்சுருப்பீங்க நீங்களே பண்ணுறதா சார் இல்லை யாராவது சலூன் எப்பயுமே எப்போதுமே அப்படி தான் நானாக வந்து சேவ் பண்ணுவேன் நானாக தான் இது பண்ணுவேன் இதுக்குன்னு ஆளை வச்சுக்கிட்டு ரொம்ப டெபிசிட் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீ அப்போ இதுக்கு இல்லாமல் ஆளை கூப்பிடுறது நீ ஓகே சார் நீங்கள் வந்து இப்போ மிர்ச்சி சிவாவுடைய செட் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து கூல் படி அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக இருக்கீங்க வீட்டில் வந்து கொஞ்சம் என்ன ஆள் கொஞ்சம் ரிவர்ஸ் ஏஜ் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் மாதிரி கை குழந்தையாக மாறிட்டு இருக்காருங்க இதை வந்து பொதுவாக மனைவிமார்கள் வந்து விரும்ப மாட்டாங்க திடீர்னு ஏன் இவ்வளோ டை அடிக்கிறாரு இப்படி அழகாக மாறிட்டு இருக்காரு சம்திங் எதுவும் சேட்டைக்கிட்ட பண்ணுறாரா அந்த மாதிரி எதுவும் நினைப்பாங்களா இந்த மாதிரி எனக்கு கெட்டப் செய்ய ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் அண்ணே டையெல்லாம் என்னென்ன பொறுமை வேணும் இல்லைண்ணே அப்படின்னாரு அவர் எதுக்கு பொறுமை வேணும் நான்லாம் சவர்லேயே மிக்ஸ் பண்ணிடுறது அதோட வாய் முடித்து போயிட்டார் அவர் எதுக்கு இப்போ எப்படி இருக்கணுமோ அப்படி எம்ஜிஆர் வந்து அது தன்னுடைய முகத்தை மக்கள் எப்படி ரசித்தாங்களோ பார்த்தாங்களோ அந்த மாதிரி தான் நான் போகணுன்னு நினச்சேன் அந்த மாதிரி தான் நானும் போகணுன்னு நினச்சது ஜெயலலிதா அம்மா ஏன்னா மக்கள் அந்த மாதிரி பார்த்து பழகிட்டாங்க நம்மளுடைய இது வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னுங்கிறதுல கான்சியஸாக இருக்கணும் வெளியே போனால் நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோமா வெளியே போனோன்னா கொஞ்சம் நீட்டாகவும் ப்ரெசன்டபிளாக இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லோரும் உங்களை மதிப்பாங்க அதுதான் இந்த உடம்பு இருக்குல்ல சார் இதை வந்து ப்ளஸ்ஸாக நினைக்கிறீங்களா மைனஸாக நினைக்கிறீங்களா இது ஒன்றத்துக்கு தானே வாய்ப்பே கொடுக்குறாங்க இல்லை வாய்ப்புங்கிறது இந்த மாதிரி ஒல்லையா இல்லை இல்லை இயல்பே அதான் சார் இல்லை மீட்டன் பண்ணுறீங்களா சார் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இயல்பே அதுதான் பார்க்க போனால் வெயிட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கேன் இப்போ இந்த கொரோனாவில் டக்குன்னு சுருக்கிடுது சார் எவ்வளோ வெயிட் சார் இருப்பீங்க நான் வந்து 61 இருந்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 56-57 இருக்குது இப்போ எப்படி சார் ட்ரெண்டியாக யூடியூப் இந்த மாதிரிலாம் வந்து வேஸ்ட் பேப்பர்னு ஒரு இது தனியாகவே வச்சுருக்கீங்க அதுக்கெலாம் டைம் இருக்கா ஷூட்டிங் இதுக்கு கிளாஷ் ஆகுது எல்லோரும் சும்மா தானே வீட்டில் உட்கார சொன்னாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க எல்லாரும் வீட்டில் சும்மா இருக்கும்போது நான் வந்து இந்த லாக்டவுன்னா இது இல்லை நம்மளுக்கு கொரோனா அட்டாக் போது கூட நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் யூடியூபுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லை நம்மளுக்கு நம்மளோட சேனலுக்கு நம்மளுக்கு ஃபுட்டேஜ் கொடுத்து ரெவன்யூ வருதா சார் அதில் எவ்வளோ சார் ரெவன்யூ வருது இப்போ தான் நேற்றுக்கு தான் நான் 3 லட்சம் தொட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இருக்கங்கிறத காட்டிக்க வேணாமா மறந்துடுவாங்க தம்பி அதாவது 2 வருஷம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த கேரக்டருக்கு யார் போடுறது அப்படின்னு யோசனை வந்துட்டாலே அங்கேயே ஒதுக்கிடுவாங்க நம்மளை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களை பற்றி நினப்பு அவங்கள்ட்ட வரும் ஏதான ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் நாங்கள் நீங்கள் வந்துட்டேன்னா ஏதான பிரச்சனை பண்ணி வந்துடுவேன் இல்லைன்னா செல்ஃபி எடுத்து போட்டு அது வைரல் ஆச்சு பாருங்க அந்த மாதிரி ஏதான ஒன்று கமெண்ட்டில் வந்து கிண்டல் பண்ணுறாங்களே சார் அப்போ வந்து வருத்தமாக இருக்காது கமெண்ட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா 3 லட்சம் தொட்டம் இல்லை சார் ஒரு மாதம் வருமானமே யூடியூப்பில் 3 லட்சம் ரூபா வருது அப்படின்லாம் கூட பார்த்தாங்க ஆ வந்துருந்துற போகுது யூடியூப் நடத்துகிறவங்கள்ட்ட தான் தெரியும் அங்கே கரண்ட்டு பில்லை கட்ட முடியலன்னு உட்காந்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் யூடியூப் வந்து நாங்கள் உள்ளே நுழைஞ்ச நேரத்தில் அதாவது சித்ராலட்சுமன் உள்ளே நுழைஞ்ச நேரம் நல்லா இருந்தது நான் உள்ளே நுழைஞ்ச நேரமும் நல்லா இருந்தது அது என் ஃபேஸ் வேல்யூக்கு தானே பண்ணுறாங்க இப்போ சித்ராலட்சுமன் வேறு ஒரு ஆளை வச்சு கூட நான் பேட்டி எடுக்கலாம் ஆனால் நான் எல்லா ஃப்ரேமும் நான் தான் வந்தாகும் என்னுடைய சேனலில் அதுதான் ஒரு பெரிய இது ட்ரோல் பண்ணுறவங்களாம் என்ன சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குல்ல அவங்க ட்ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்
சில நேரம் ஹேட் பண்ற மாதிரி பேசிடுவாங்கல்ல சார், ஸ்லாங் இதை பத்தி. ஹேட் பண்ணலடா, ஐயோ இப்ப வெட்டி நேர பார்த்தா வெட்டிடணும்னு கூட தோணும். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம யதார்த்தமா எடுத்துக்கணும் இல்ல. அது அந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி வரும். ஆர்ஐபி ஆர்ஐபின்னு போட்டு ரிப்பு ரிப்புன்னு போட்டுட்டே இருக்காங்களே. நீங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ போடுறதுக்கு அப்படி கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க போட்டுட்டு பட்டு எத்தனை தடவை தான் உனக்கு போடுறதுன்னு ஒத்தன் தர ஒத்தம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிலாம் வரும், வரத்தான் செய்யும் இல்லை. நம்ம வந்து வேற இந்த பப்ளிக் இல்லை, ஒரு மேடையில் இருக்கும், அதனால் கமெண்ட் வரத்தான் செய்யும். அதெல்லாம் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே தோணாது. எல்லாருக்கும் தானே போடுறா, யாரை விடுறாங்க சொல்லுங்க. ஆண்டு வந்து நீங்கள் வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அவனுடைய க்ரியேட்டிவிட்டி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களை அவங்களுடைய இது இருக்குல்ல, அரசியலையும் தாக்குறாங்க, இதையும் தாக்குறாங்க. அவங்களோட ஐடி விங் விட்டுருங்க, அரசியல்வாதிகளோட ஐடி விங் இல்லை, பொது ஜனத்தில் போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. அது ஒரு ஃபீல்டு மாதிரியே ஆயிடுச்சு, ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிற அளவுக்கு மீம்ஸ் க்ரியேட்டர்லாம் வந்துட்டாங்க. டைம் கொடுத்துள்ள தூரம் எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார், மனசு திறந்து பேசுனீங்க. சே எனிவே வந்து இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி கொரோனா டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக மனசை லேசாக்கிக்கிறது நல்லது. எல்லாருமே கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நம்மளுடைய அட்டீஸில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்த இந்த பேட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாய்ப்பளித்த உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், நன்றி சார்.